கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்மனூர் கிராமத்தில் ஊர் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு கிராம மக்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டி 1008 பால் குடங்களுடன் வந்த பெண்கள் கிராம தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்மனூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் கிராம தெய்வங்களை சாந்தம் படுத்தும் விதமாக ஊர் மாரியம்மன் திருவிழா நடத்துவது வழக்கம். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் ஊர் மாரியம்மன் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊர் மாரியம்மன் விழாவினை முன்னிட்டு தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் ஒன்று கூடி கிராம மக்கள் கங்கை தேவிக்கு பூஜைகள் செய்து மேளதாளங்களுடன் பெண்கள் ஊர்வலமாக வந்தனர். கும்மனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்ற பால்குடம் ஊர்வலம் கிராம பகுதியில் இருக்கும் காவல் தெய்வமான மாரியப்பன், ஊர் மாரியப்பன், அங்காளம்மன், மண்டு மாரியம்மன் மற்றும் ஊர் எல்லை காவல் தெய்வமான முனியப்பன் உள்ளிட்ட பல்வேறு காவல் தெய்வங்களை சாந்தப்படுத்தும் விதமாக கிராம மக்கள் யாவரும் நலமுடன் வாழவும் மழையின்றி கருகும் பயிர்களை காப்பாற்ற மழை வேண்டியும் கோவில் விக்கிரகங்களுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மண்டு மாரியம்மன் உள்ளிட்ட காவல் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் கற்பூர தீபாரதியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிராம தெய்வங்களை சாந்தப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த கிராம தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தெப்பனப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி மற்றும் கிருஷ்ணன், கும்மனூர் ஊராட்சி கவுண்டர்கள் சிறப்பாக செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் உள்ள வந்து கொண்டு போய் அப்படியே